டேய் தூங்க வேணாம் பாரு. ஏண்டா இந்த ஒரு வண்டியை நாலு நாளாக சரி பண்ணிட்டு இருக்க, நான் ஏன் டெலிவரி பண்ண பார்த்துக்க? எவ்வளோ நேரம் தான்டா வேலை வைப்ப? ஒரு டீயை குடிச்சு வேலை பாரு. ஏடா கஸ்டமர் வந்திருக்கேன், கவனிக்காம நின்றுருக்கீங்க. சொல்லுங்க சார். மெக்கானிக் மணியை பார்க்க வந்தோம். ஆ சொல்லுங்க. இல்லை இல்லை, நாங்கள் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் பேசணும். மெக்கானிக் மணியை வர சொல்கிறீங்களா? டேய் இங்கே வாடா. எதோ கேட்குறாங்க பாரு. மெக்கானிக் மணி அண்ணா சொல்லுங்க. இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டில் கார் ஒன்று வாங்க போகிறோம், அதுதான் ஒரு மெக்கானிக்கு கூட்டு போனால் நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு ஹரிட்ட சொன்னேன். அவன் தான் மெக்கானிக் மணின்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா பார்ப்பாரு, அவரை கூட்டு போன்னு சொன்னேன். அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓ நீங்கள் தான் மச்சான் ஹரி சொன்னாலா? ரெண்டு மணிக்கே வருவீங்கன்னு சொன்னால் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே லேட் ஆயிடுச்சு, எனக்கு வேலை இருக்குங்க, கார்லாம் டெலிவரி கொடுக்கணும். நீங்கள் கிளம்பிங்க ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஏங்க ஏங்க அப்படி சொல்லாதீங்க, உங்களை நம்பி தாங்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா தான் அந்த காரை நாங்கள் வாங்குவோம். அடா என்னங்க மச்சான், ஹரிக்கு வேற தெரிஞ்சாலா போயிட்டீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் போய் காரை செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். மெங்கல் சொல்றது தானே? எங்க எங்களுக்கு வண்டி பத்தினா எதுவுமே தெரியாதுங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம், இதுல தான் கார் வாங்க போறோம். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரீங்களா? ரெண்டு வண்டி டெலிவரி கொடுக்கணுமே. சரி நீங்க வாங்க. சார் இப்போ செகண்ட் ஹேண்டில் கார் பார்க்க போறீங்களே, அது ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு இந்த பானட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஃபுல்லா இங்க வந்து பெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பெண்டு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி பக்கம் வந்து கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இதை வந்து சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த ஹெட்லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்னா? ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்னா இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் மிஷின் வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த லைட்டு ஃபிட்டிங்கு இந்த ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்டை வந்து மாற்றிருப்பாங்களா, அப்போ ஃபேக்ட்ரியில் ஃபிட் பண்ண மாதிரி ஃபிட் பண்ணியிருக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படி இல்லை அப்படின்னா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோரை செக் பண்ணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா, இது இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா காருக்கு வந்து இந்த பக்கமாக எந்த ஆக்சிடென்ட் ஆகலை, காரை வந்து இந்த டோரை வந்து மாற்றலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் காருக்கு அடிபட்டுருக்கு, டோரை வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்கி, டிக்கியை ஓப்பன் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக எதுவும் பெண்டு கிண்டு இருக்கா, ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா பின்னாடி பக்கம் காருக்கு ஆக்சிடென்ட் ஆகலை அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதெல்லாம் வச்சு ஆக்சிடென்ட் ஆன வண்டியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டீங்களானே, காசு கம்மியாக கிடைக்குதுன்னு எக்காரத்துக்கு கொண்டும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன வண்டி தான் வாங்கிடவே கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு இந்த கூலன் பாக்ஸ் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே வந்து இந்த காரில் ரெட் கலரில் இருக்குது, முக்காவாசி காரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர கருப்பு கலரில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணலை. அதே போல் இதை வந்து லைட்டாக ஒரு துணி வச்சோ இல்லை கையில் வச்சோ எடுத்து பார்க்கணும், ஆயில் கலந்துருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். ஆயில் கலக்கலை பார்த்தீங்கன்னா ஆயிலாம் கலக்கலையா, அப்போ வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் அர்த்தம். இதுவே ஆயில் உள்ள கலந்துருந்துச்சு அப்படின்னா வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணல, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போனோட செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளேருந்து ஸ்மோக் வந்தாலோ இல்லை வந்து ஆயில் கொஞ்சம் லீக் ஆனாலோ வண்டியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுன்னு அர்த்தம். அதே போல் இது வந்து ஆயில் ஊத்துற இடம் ஓகேவா. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே ஆயில் லைட் லைட்டாக தெரியும், தெரிஞ்சிச்சுனா வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் பின்னாடி சைலன்சர் வந்து பார்க்கணும், சைலன்சர் என்னன்னா ஒயிட் ஸ்மோக் வந்துச்சுன்னா வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணல, அதே போல் ஸ்மோக்கும் அதிகமாக வந்துச்சுன்னா வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வச்சு வண்டி எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா தான் கார் கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காண்டி தான் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணுங்கிற சொல்கிறேன். இவர் சொல்கிறதுலாம் நல்லா கேட்டுட்டீங்களே, அப்புறம் வண்டி வாங்கும்போது இதுக்கு என்ன சொன்னாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க எனக்கு எதுவும் கேட்டக்கூடாது சொல்லிட்டு வச்சேன். நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்மா, நீ பேசி பேசி மறக்கடிக்காத, நீங்க சொல்லுங்க. அடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னு ஓடோ மீட்டர்ல செக் பண்ணோம். இப்போ ஓனர் வந்து சொல்லுவாரு வண்டி வாங்கி இப்போதாங்க ஆகுது, ஒரு வருஷம் தான் ஆகுது, கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போயிருக்குன்னு சொல்லுவாரு. ஆனால் அவர் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத ஓடோ மீட்டர் வச்சு செக் பண்ணோம். அப்புறம் உள்ள வந்து ஏசிலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணோம். ஏன்னா நீங்கள் வந்து கேஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், ஏசிலாம் ஒர்க்காகவும் சொல்லுவாங்க, ஆனால் நம்பி வாங்கிடக்கூடாது. ஏசி கரெக்டாக இருக்கா, கூலிங்லாம் கரெக்டாக வருதாங்கிற செக் பண்ணிடணும். அப்புறம் இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இந்த பாட்டு கேட்குறது, அப்புறம் இந்த ஃபோன் பேசுறது, மேப்லாம் பார்த்துட்டு போவீங்களா, இந்த மாதிரி உள்ள இருக்க இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்காங்கிற செக் பண்ணோம். டேய் அது ஒரு நிமிஷம் எடுத்துடாடா. இப்போ ஸ்கேன் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சில பார்ட்ஸ்லாம் வந்து ரெட் கலரில் வந்துருக்கும், சில பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்துருக்கும். க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, மெயின்டைன் ஆகிருக்கு, கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே ரெட்டுனா கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியாது, மெக்கானிக் நாங்கள் தான் வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும்.
பாத்தீங்களா, நீங்க தான் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்றீங்க. அதனால நீங்களே வந்தீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் எல்லாம் மறந்துடுவாரு. எனக்கு தான் ரெண்டு வண்டி டெலிவரி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் மேல சொன்னேன்ல, இந்த பெண்டு செக் பண்றது, பின்னாடி இருக்க பெண்டு செக் பண்றது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருங்க. நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சரி சார், அப்படின்னா நாங்கள் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஏன் சார் அவசரப்படுறீங்க? கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சு கார் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இன்னும் சில விஷயம்லாம் செக் பண்ணி பார்க்கணும். வண்டியில் வந்து ஸ்க்ராச் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்க்ராச் வந்து நார்மலாக விழுகிறது தான். ஒரு வேலை ஸ்க்ராச் இருந்துச்சு அப்படின்னா பார்ட்டி வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பாங்கல்ல, அதை கூட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து குறைச்சி கேட்கலாம். அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் வண்டியில் வந்து துரு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். மேக்ஸிமம் காரெல்லாம் துரு பிடிக்காது, சில பிராண்டு காரில் மட்டும் அடியில் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, வண்டி நல்லா மெயின்டைனாக இருக்குது அப்படின்னா கார் எடுத்துடலாமா? மெக்கானிக் மணிக்கு சில விஷயம்லாம் பிடிக்காது, அதில் முக்கியமான ஒன்று அவசரப்படுறது. அவசரப்படுறீங்க, உடனேலாம் போயிட்டு வாங்கிடக்கூடாது. முக்கியமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். வண்டி ஓட்டி பார்க்குறப்ப தான் ஸ்டேரிங்லாம் கண்ட்ரோலில் இருக்கா, வண்டி வந்து ஷேக் ஆகாமல் இருக்கா, அதாவது ஆடாமல் இருக்கா, அதிராமல் இருக்கா, அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து வண்டி எடுக்கணும். பார்த்தீங்களா, டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது. நீங்களே வந்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி எப்படி ஓடுது என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, வராமையாக போயிடப்போகிறேன். முக்கியமாக நீங்கள் வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் ஒருத்தர் மேலே இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இந்த இன்சூரன்ஸு ஆர்சி புக் சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அவர்கிட்ட போனீங்கன்னா நல்லா தெளி தெளிவாக சொல்லுவார், தங்கமான மனுஷன், போய் அந்த வேலையை முடிங்க. உங்களை மாதிரி பேச மாட்டார்ல, நல்லா பேசுவார். ஆ, நல்லா பேசுவார். போய் பாஸ் சார். எஸ் சார், மெக்கானிக் மணி உங்களை பார்க்க சொன்னார். உட்காருங்க சார். இப்போ நீங்கள் கீழே என் தம்பி மெக்கானிக் மணி. அப்போ நீங்க மார்க்கெட்டிங் மாறி சார், ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இப்படி விவரமில்லாதவன். தங்கச்சியை கல்யாணம் மட்டும் மெக்கானிக் ஆகிட்டான், நான் கொஞ்சம் விவரம், அக்கா கல்யாணம் மட்டும் செட்டில் ஆகிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க? சரி சார், செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலாம்னு வந்தோம். சரி, மெக்கானிக் மணிட்டு விஷயங்கள்லாம் கேட்டோம், அவருக்கு மேலே போய் பாஸை ஒரு ரெட்டு பாருங்க அப்படின்ட்டு. டாக்குமெண்ட் சம்மந்தமாவா? உட்காரன் உட்காருங்க சார். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறப்ப டாக்குமெண்ட்லாம் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் தான் ஓனர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கார் விற்க வருவார்ல, அவரோட டீட்டெயில்ஸும் இன்சூரன்ஸில் அந்த டீட்டெயில்ஸும் சேமாக இருக்காங்கிறத பார்த்துருங்க. இன்சூரன்ஸ் எப்போ முடியுது, இப்போ ரன்னிங்கில் இருக்கா இல்லை முடிஞ்சா, இதெல்லாம் வந்து செக் பண்ணிடுங்க. அப்புறம் வேறு என்ன, ஆர்சி புக்கில் இருக்க டீட்டெயில்ஸும் இன்சூரன்ஸ் இருக்க டீட்டெயில்ஸும் ஒன்றா இருக்காங்கிறத பார்த்துருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அப்புறம் ஐடியு வேல்யூ கண்டிப்பாக பார்க்கணும். அப்படின்னா இப்போ ஒரு கார் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க, இப்போ 2 வருஷத்துலேயே அந்த காரோட ஐடி வேல்யூ வந்து 15 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா 2 வருஷத்துலேயே 5 லட்ச ரூபாங்கிறது குறைஞ்சிருச்சு. அப்போ கார் வந்து அடிக்கடி வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, கார் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல, அதனால தான் ஐடி வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக இருக்குங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ காரோட ஐடி வேல்யூங்கிறது கரெக்டாக இருக்கணும், அது எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருங்க. அப்புறம் ஆர்சி புக்கில் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த நேமு, அப்புறம் அந்த நம்பரு, சிசி, இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். இப்போ நம்மளுக்கு ஒரு கார் பிடிச்சிருச்சு, கரெக்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் முக்கியமாக என்ஓசி சர்டிஃபிகேட் இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ கார் பார்த்தீங்கன்னா லோனில் வந்து வாங்கியிருப்பாங்க, சில நேரம் லோன் கட்டாமல் அந்த காரை நம்மகிட்ட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி இல்லாமல் இருக்கணும், கார்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கணும். ஏன்னா அப்படி என்ஓசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கார் மேலே எந்த லோனுமே கிடையாது, எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் போலீஸ் கேஸ் எது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரி சார், இப்போ உங்கள் தம்பி மெக்கானிக் மணி சொன்னதையும் நீங்கள் இப்போ மார்க்கெட்டிங் மாறி சாமம் மறந்து நீங்கள் சொன்னதையுமே ரெண்டுமே நாங்கள் கேட்டுக்கிட்டோம். இது ரெண்டையும் வச்சு நாங்கள் போய் காரை பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மெக்கானிக் தம்பி வரேன்னு சொல்லியிருக்காப்புல, அவரோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வரது கொஞ்சம் கஷ்டமாச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, எவ்வளோ ரூபாய் பட்ஜெட்டுக்கு பார்க்குறீங்க காரு? பட்ஜெட்டுன்னு ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை சார், கொஞ்சம் காசு இருக்குது அதை வச்சு அப்படியே வாங்கிடலான்னு இருக்கோம். என்ன சார் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ செகண்ட் ஹேண்டில் கார் வாங்க போகிறீங்கன்னா முக்கியமாக பட்ஜெட் போடணும். நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த கார்லாம் நம்ம கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். சும்மா அசால்ட்டாக போய் எந்த காருமே வாங்கிடக்கூடாது. இப்போ பென்ஸு, பிஎம்டபிள்யூ இதெல்லாம் 15 லட்ச ரூபாய்க்கே கிடைக்கும். ஆஹா, பென்ஸு கிடைக்குது, பிஎம்டபிள்யூ கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கார்கள் நீங்கள் யோசித்துக்கிட்டு வாங்கணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னா 20,000-30,000 ஒரு தடவை சர்வீஸ் வரைக்கும் செலவாகும். 4 தடவை சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ ரூபாச்சு? 1 லட்ச ரூபா ஆச்சு, அவ்வளோதான் காலி ஆயிரும்ல. அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி காரும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஆமாம், எந்த ஏரியா போகிறீங்க கார் வாங்க? அது ஏதோ மெங்கு. ஓ, எந்த ஏரியானே தெரியாதா? சுத்தம் சார், செகண்ட் ஹேண்டில் கார் வாங்க போகிறீங்கன்னா தெரிஞ்சவங்கட்டையும் நம்பிக்கையானவங்கிட்ட தான் போய் கார் வாங்கணும். சும்மா இன்டர்நெட்டில் பார்த்தோம், மெசேஜில் பார்த்தோம், அப்போல்லாம் போய் கார் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் பல வருஷமாக செகண்ட் ஹேண்டில் கார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இஎம்ஐயில் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த கம்பெனியில் வந்து லோன் கொடுப்பாங்க, இஎம்ஐ எவ்வளோ கட்டணும், எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே கட்டணும், வட்டி எவ்வளோ பிடிப்பாங்க, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கணும் சார். இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் சார் தெரியுது.
ஏதோ கார் வாங்குற ஆசையில் இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம நாங்கள் வாட்டி கிளம்பிட்டோம் சார். சரி தான் சார், புது கார் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்படினால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய கார் வாங்குறாங்க. அதுவும் முக்கியமாக கார் ஓட்டி பழகிறக்காண்டி நிறைய பேர் பழைய கார் வாங்குறாங்க. செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் கவனமாக பார்த்து வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சு கார் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அந்த காசுக்கு அந்த கார் ஒருத்தா இருக்கணும்ல. அதனால நம்ம மெக்கானிக் தம்பி நேராக சொல்லியிருப்பானே. ஆமாம் ஆமாம், சொன்னான்ல அவன் சொல்கிறபடி எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுறோம். கஷ்டப்பட்டு நீ சொன்ன மாதிரி காசு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான். நல்ல முதல் புதுசு கார் நம்ம வாங்குற அளவுக்கு இல்லை, சரி செகண்ட்ஸில் ஒரு காரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அந்த ஹரின்னு ஒருத்தர் தான் சொல்லி விட்டார், மெக்கானிக் மணியோடைய தெரிஞ்சவருன்னு சொல்லி. ஆமாம், அதனால் கொஞ்சம் நம்பிக்கையாக அவங்க ரெண்டு பேரும் நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். நல்லபடியாக ஏதாவது ஒரு கார் பார்த்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். எல்லாம் முடிச்சிடலாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, வந்துடுறோம் உடனே. சரி சார், வாங்க வாங்க. தேங்க்யூ சார். ஆ ஓகே, இருக்கட்டும். நம்ம பார்ட்டி. ஆ சொல்லுங்கள், 2 கோடி.